ஹலோ வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியில் ஸ்பேஸ் கர்வோட டேஞ்சன்ட், நார்மல், பைநார்மல் இதை பற்றி பேசிக் டெஃபினேஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட், ஸ்பேஸ் கர்வ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் டெஃபினேஷன் கொஞ்சம் ஜஸ்ட் ரீகால் பண்ணிடுவோம். ஸ்பேஸ் கர்வோட டெஃபினேஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிட்டர் ஆஃப் யூ அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஃப்ரம் ஆர்ல இருந்து ஆர் த்ரீக்கு டிஃபைன் பண்ண ஒரு கண்டினியூஸ் ரெகுலர் வெக்டார் வேல்யூடு ஃபங்க்ஷன். இப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர் வெக்டர் ஆஃப் யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார் வேல்யூடு ஃபங்க்ஷன். இது வந்து ஆர் வெக்டர் அப்படிங்கிறது ஒரு பாயிண்டோட பொசிஷன் வெக்டராக நம்ம வந்து அதை ஜிட் திங்க் பண்ணுறோம். அதாவது யூங்கிற பேராமீட்டருக்கு அந்த வெக்டார் வேல்யூடு ஃபங்க்ஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த வெக்டரை தான் அந்த பாயிண்டோட அந்த மூவிங் பாயிண்ட் இந்த பிங்கிற அந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் தான் நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் ஈக்குவேஷன் அதாவது ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஆஃப் யூ கிவ்ஸ் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட் பி அட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பிக்சரில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் கர்வ் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்க்குலர் ஹெலிக்ஸ். இதுக்கு இன்னொரு நேம் வந்து ஸ்பைரல் கர்வ்னு பேர். இதோட ஈக்குவேஷன் பாருங்க, ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ காஸ் யூ கமா ஏ சைன் யூ கமா பி யூ, வேர் யூ அப்படிங்கிறது ஒரு ரியல் பேராமீட்டர், அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி இடையில இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள். இப்போ இதில் இருக்கக்கூடிய இதை இதை பார்த்தாவே நமக்கு தெரியும், இது வந்து என்னன்னா த்ரீ டைமென்ஷனல் வெக்டார்ன்றதுனால வந்து இதை வந்து இதோட காம்பனெண்ட்டை வந்து நம்ம கமா கொடுத்து மூணு காம்பனெண்டை பிரிச்சு எழுதிருக்கோம். இது வந்து எக்ஸ் காம்பனெண்ட்டு, இது வந்து ஒய் காம்பனெண்ட்டு, இது வந்து இஜெட் காம்பனெண்ட்டு. ஓகே, இதுதான் வந்து பொதுவான ஒரு ஸ்பேஸ் கர்வோட ஈக்குவேஷன். இப்படி தான் இருக்கும், ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஆஃப் யூ அப்படின்னு இருக்கும். இதை நம்ம வந்து காம்பனன்ட் வைஸாக பிரிக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் ஆஃப் யூ கம்மா ஒய் ஆஃப் யூ கம்மா இஜெட் ஆஃப் யூ அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து வேற யூ அப்படிங்கிறது சம் ரியல் வேரியபிள், இது வந்து இட் டேக்ஸ் சம் வேல்யூ ஃப்ரம் ஏ டு பி, யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லிட்டு பிங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டர் எடுத்துக்கிட்டேன். த ரியல் பேராமீட்டர் யூ அப்படிங்கிறது வந்து வேரியஸ் ஆக வேரியஸ் ஆக இந்த பேராமீட்டர் வந்து என்ன எதை ட்ரேஸ் அவுட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் கர்வை வந்து ட்ரேஸ் பண்ணோம். ஸோ பி அப்படிங்கிற பாயிண்ட், இப்போ இந்த பிங்கிற ஒரு பாயிண்ட்டு அதோட பொசிஷன் வெக்டர் தான் வந்து நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஆஃப் யூ அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட்டில் இதோட டேஞ்சன்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்றது பாருங்க. அதாவது அதோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் வெக்டர் டிவைடட் பை டிஎஸ், அதாவது அதனோட லிமிட் வேல்யூல பார்க்கும்போது லிமிட் கியூ டென்ஸ் டு பி டெல் ஆர் வெக்டர் டிவைடட் பை டெல் எஸ். இதை வந்து நம்ம வந்து இந்த ஃபிகரை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெளிவாக புரியும். இதுதான் அந்த கிவன் கர்வ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு பாயிண்ட் வந்து இதுதான் அந்த பி அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்குவோம். இதோட பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டர் ஆயிரும். இப்போ இதுக்கு நெய்பரிங்காக ஒரு பாயிண்ட் கியூ அப்படிங்கிற ஒரு நெய்பரிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதோட பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டர் பிளஸ் டெல் ஆர் வெக்டர். அப்போ பி கியூ வெக்டரோட பி கியூ வெக்டரோட ஃபார்மேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெல் ஆர் வெக்டர் மட்டும் வரும், அதாவது டெல் ஆர் வெக்டருங்கிறத பி கியூ வெக்டர். இந்த டெல் எஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் பி கியூ, அதாவது பி கியூ இடையில இருக்கக்கூடிய அந்த ஆர்குவல் டிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம டெல் எஸ்ன்னு எடுத்துக்கோம். இப்போ இந்த கோஷன்ட் அதாவது டெல் ஆர் வெக்டரோட போய் டெல் எஸ்க்கு லிமிட் அப்ளை பண்ணுறோம் கியூ டென்ஸ் டு பி அப்படின்னு அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வந்து யூனிட் டேஞ்சன்ட் வெக்டர் அட் பி அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் நல்ல அப்சர்வ் பண்ணி பாருங்க, அதாவது இந்த பாருங்க இந்த பி கியூ வெக்டருக்கும் பி கியூ ஆர்குவல் டிஸ்டன்ஸுக்கும் உண்டான இந்த ரேஷியோவுக்கு லிமிட் அப்ளை பண்ணும். இதுதான் வந்து டேஞ்சன்ட் வெக்டர் டெஃபினேஷனு, யூனிட் டேஞ்சன்ட் வெக்டர். இந்த மாதிரி நம்மளால யூனிட் டேஞ்சன்ட் வெக்டர் நம்ம ஃபைன் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, டி வெக்டர், டி வெக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டேஞ்சன்ட் வெக்டர் அட் பி அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம டிஆர் வெக்டர் டு பி டிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இதை நம்ம வந்து ஆக்சுவலி வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவில் சொல்லணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆர் வெக்டர் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஜென்ரல் பேராமீட்டர் பொறுத்து இருக்கும், யூவை பொறுத்து இருக்கும். அதனால வந்து டிஆர் வெக்டர் டு பி டியூ இன்ட்டு டியூ டு பி டிஎஸ். இந்த டிஎஸ் அப்படிங்கிறது ஆர்க் லென்த்து, அதனால இந்த எஸ் அப்படிங்கிறது ஆர்க் லென்த்து. அந்த ஆர்க் லென்த்தை பொறுத்து அப்படின்னா நம்ம இதை மட்டும் எடுத்துக்கிட்ட போதும், டிஆர் வெக்டர் டு பி டிஎஸ். இங்கே வந்து பொதுவான ஒரு பேராமீட்டருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுனால டிஆர் வெக்டர் டிவைடட் பை டியூ இன்டு டியூ டிஎஸ். இப்போ இதுல இருந்து எனது ஆர் டாட் வெக்டர், ஆர் வெக்டர் டாட் அப்படின்னாவே நமக்கு தெரியும், அதாவது டிஆர் வெக்டரை வந்து டிஆர் வெக்டர் டிவைடட் பை டியூ, அதாவது இந்த பேராமீட்டர் பொறுத்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது தான் அந்த டாட் டினோட் பண்ணுது. அப்போ என்ன ஆகும் பாருங்க, எஸ் டாட் இன்டு டிஆர் வெக்டர் டிவைடட் பை டிஎஸ்.
ஸோ எஸ் டாட் இன்ட்டு டி வெக்டர் அப்படின்னு வருது. அதாவது இந்த ஆர் ஆர் வெக்டர் டாட்டும் இந்த டி வெக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஸ்கேலர் மல்டிபிளாக இருக்கனால தே ஹாவ் சேம் டைரக்ஷன். அப்போ என்ன சொல்லலாம், இந்த ஆர் வெக்டர் டாட்டை கூட நம்ம என்ன சொல்ல முடியும், இட்ஸ் ஆல்சோ டேஞ்சன்ட் வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆர் வெக்டர் சொல்ல போனால் ஆர் வெக்டர் டேஸ் அப்படிங்கிறது யூனிட் டேஞ்சன்ட் வெக்டர். இதுவே ஆர் வெக்டர் டாட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா டேஞ்சன்ட் வெக்டர். திஸ் வெக்டர் நாட் நெசசரிலி டு பி யூனிட் டேஞ்சன்ட் வெக்டர். அதாவது யூனிட்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பட் இட் இஸ் அ டேஞ்சன்ட் வெக்டர். அப்ப ஆர் வெக்டர் டாட் நம்ம ஆர் வெக்டர் டாட்டை கண்டுபிடிச்சு அந்த பாயிண்ட் இந்த பிங்கிற பாயிண்ட்ல என்ன வேல்யூ யூவோ அதை நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் வந்து டேஞ்சன்ட் வெக்டர். ஒரு டேஞ்சன்ட் வெக்டர் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அதை பயன்படுத்தி நம்ம வந்து டேஞ்சன்ட் லைனை ஃபைன் பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், கிவன் கர்வ் ஆர் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு இப்படி இருக்கு. அப்ப அதுல வந்து நம்ம ஆர் வெக்டர் டாட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏ காஸ் யூ இருக்கு, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஏ இன்ட்டு காசை டிஃபரன்ஷியேட் பண்ண மைனஸ் சைன், அதனால தான் மைனஸ் ஏ சைன் யூன் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ காஸ் யூ பி யூ பி அப்படின்னு வரும் ஆர் வெக்டர் டாட். இப்போ ஆர் வெக்டர் டாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து யூ வேரியாக வேரி ஆகிட்டே இருக்கு. இந்த டி அப்படிங்கிறது டேஞ்சன்ட் வெக்டர் ஆக ஆக அது வந்து அந்த கர்வில் நம்ம வந்து அது மூவ் ஆகிறத நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த டெஃபினேஷன் பாருங்க, ஆஸ்குலேட்டிங் பிளேன். ஆஸ்குலேட்டிங் பிளேன் அப்படின்னா என்னன்ட்டு டெஃபினேஷன் பாருங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா லிமிட்டிங் பொசிஷன் ஆஃப் த பிளேன் தட் கண்டெய்ன்ஸ் அ டேஞ்சென்சியல் லைன் அட் டி அண்ட் பாசஸ் த்ரூ கியூ. அதாவது கியூ வழியாகவும் அட் பியில் டேஞ்சன்ட் வழியாகவும் போகக்கூடிய ஒரு பிளேன் தான் வந்து லிமிட்டிங் பிளேன் தான் ஆஸ்குலேட்டிங் பிளேனு. இதை வந்து அஸ் டி கியூ டென்ஸ் டு பி அப்படின்னு எடுத்துக்குவாங்க. அதாவது இந்த கியூங்கிறது பிங்கிற பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகும்போது இந்த பிளேன் அதுதான் ஆஸ்குலேட்டிங் பிளேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் திங்க் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஆஸ்குலேட்டிங் பிளேனுங்கிறது டேஞ்சன்ட் வெக்டரை கண்டெயின் பண்ணியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் நெய்பர்ஹுட்ல அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை சுற்றியில் இருக்கக்கூடிய நெய்பர்ஹுட்ல அந்த கர்வையே ஹோல் கர்வையே கண்டெயின் பண்ணும். இப்போ ஆஸ்குலேட்டிங் பிளேன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மோரார்ல சேம் அது வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் கர்வை பொறுத்தளவுக்கு ஆஸ்குலேட்டிங் பிளேன் அப்படிங்கிறது பிளேன் ஆஃப் த கர்வ் இட் செல். அந்த பிளேன் எந்த பிளேன்ல அந்த கர்வ் அமைஞ்சிருக்கோ அந்த கர்வ் அந்த பிளேனுக்கு பேர் தான் ஆஸ்குலேட்டிங் பிளேன். பட் இங்க ஸ்பேஸ் கர்வை பொறுத்தளவுக்கு ஆஸ்குலேட்டிங் பிளேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டேஞ்சன்ட் லைனும் லைஸா இருக்கணும், அந்த கர்வோட பர்டிகுலர் அந்த பாயிண்ட் சுத்தியில நெய்பர்ஹுட்ல இருக்கக்கூடிய அந்த கர்வ் வந்து அந்த பிளேன்ல லைஸ் ஆயிருக்கும். இதுதான் வந்து ஆஸ்குலேட்டிங் பிளேனு. இதோட டெஃபினேஷன் பாருங்க, ஆஸ்குலேட்டிங் பிளேன் அட் பி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பிளேன் கண்டெய்னிங் டேஞ்சன்ட் அண்ட் கியூ. கியூங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நெய்பர்ஹுட் பாயிண்ட். அதாவது லிமிட்டிங் பொசிஷன் லிமிட் கியூ டென்ஸ் டு பியா இருக்கும்போது எந்த பிளேன் வந்து அந்த கியூவையும் டேஞ்சன்டையும் கண்டெய்ன் இருக்குது அந்த பிளேனுக்கு பார்த்து ஆஸ்குலேட்டிங் பிளேன். இதோட ஈக்குவேஷன் ஆஃப் த ஆஸ்குலேட்டிங் பிளேன் பாருங்க, இது வந்து வெக்டர் நோட்டேஷன் ஆர் வெக்டர் மைனஸ் ஸ்மால் ஆர் வெக்டர் கம ஆர் வெக்டர் டேஸ் ஆர் வெக்டர் டாட். இதுல வந்து அந்த டேஸுக்கு பதிலாக நம்ம வந்து டாட்டை யூஸ் பண்ணியும் அதோட ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியும். இதில் இந்த கேபிட்டல் ஆர் வெக்டர் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்த பர்டிகுலர் பிளேனில் இருக்கக்கூடிய இந்த ஆர் வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கேபிட்டல் எக்கமா ஒய்கமா இஜெட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா எனி பாயிண்ட் அண்ட் த பிளேன். இந்த ஸ்மால் ஆர் வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டர். பிங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் ஸ்மால் இஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். சேம் இதை வந்து கார்டீசியன் ஃபார்ம்ல கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஆர் வெக்டர் இதெல்லாமே வந்து வெக்டர் பாக்ஸ் ப்ராடக்ட். இதோட பேர் வந்து வெக்டர் பாக்ஸ் ப்ராடக்ட். கார்டீசியன் ஃபார்ம்ல கொடுக்கணும்னா ஆர் வெக்டர் மைனஸ் ஸ்மால் ஆர் வெக்டரோட காம்பனட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஸ்மால் எக்ஸ் கேபிட்டல் ஒய் மைனஸ் ஸ்மால் ஒய் இஜெட் மைனஸ் ஸ்மால் இஜெட் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஆர் டேஸ் வெக்டர் அல்லது ஆர் டாட் வெக்டரோட காம்பனட் இதெல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர் வெக்டர் டாட்டோட காம்பனட். அடுத்து இருக்கக்கூடியது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர் வெக்டர் டபுள் டாட்டோட காம்பனட். இதை தான் நம்ம எழுதியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மேட்ரிக்ஸு மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் கிடைக்கும். தட் பிளேன் இஸ் கால்டு ஆஸ்குலேட்டிங் பிளேன். அதுதான் அந்த பிளேன் தான் ஆஸ்குலேட்டிங் பிளேன் அட் பி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகரில் இருக்கக்கூடிய இதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பர்டிகுலராக இந்த பிங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய ஆஸ்குலேட்டிங் பிளேன்.
பாத்தீங்கன்னா இப்போ இந்த பிளேனை பாருங்க, இந்த பிளேன் வந்து எதை கண்டெயின் பண்ணிருக்கு, ஆஸ்குலேட்டிங் பிளேன்ங்கிறது டேஞ்சன்ட் லைனையும் அந்த ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த கர்வ், அந்த கர்வோட ஸ்மால் போர்ஷனையும் கண்டெயின் பண்ணிருக்கும். அந்த பர்டிகுலர் பாயிண்டோட நெய்பர்ஹுட்டோட இருக்கக்கூடிய அந்த கர்வ் போர்ஷனை இந்த பிளேன் வந்து கண்டெயின் பண்ணிருக்கும். ஆஸ் த பாயிண்ட் த பேராமீட்டர் யூ வேரியஸ் ஆக ஆக இந்த பாயிண்ட் மூவ் ஆகும். அந்த பாயிண்ட் மூவ் ஆகும் போது என்ன பண்ண முடியும் கேட்டீங்கன்னா, அந்த ஆஸ்குலேட்டிங் பிளேனும் மூவ் ஆகிற மாதிரி பார்த்துருக்கோம். இப்ப நார்மல் பிளேன் என்னட்டு டெஃபினேஷன் பார்ப்போம். த பிளேன் த்ரூ பி அண்ட் ஆர்த்தோகனல் டு த டேஞ்சன்ட் அட் பி, அதாவது இந்த டேஞ்சன்ட்டுக்கு எது ஆர்த்தோகனலா இருக்கா, தட் இஸ் எது நார்மலா இருக்குதோ அந்த பிளேன்ல வந்து நார்மல் பிளேன் தான். அதாவது டேஞ்சன்ட் நமக்கு தெரியும், அதோட ஆர்க் லென்த் இன்க்ரீசிங் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த டேஞ்சன்ட் வெக்டர் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுக்கு அப்படியே நார்மலா இருக்கக்கூடிய பிளேன் நார்மல் பிளேனு. இதோட டெஃபினேஷன் பின்னாடி சொல்றேன். இப்ப அடுத்து வந்து பிரின்சிபல் நார்மல் என்னன்னு, பிரின்சிபல் நார்மல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நார்மல் பிளேன்லயே இருக்கும், அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்குலேட்டிங் பிளேன்லயே இருக்கும். இருக்கக்கூடிய அந்த வெக்டருக்கு பேர் தான் பிரின்சிபல் நார்மல். தட் இஸ் அந்த பிரின்சிபல் நார்மல் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இன்வர்ட், அதாவது எப்படி இதனோட டெஃபினேஷன், ஆர்க் வெக்டர் டபுள் டாஷ்னு சொல்லலாம். இதுதான் வந்து பிரின்சிபல் நார்மல். ஓகே, பை நார்மல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நார்மல் அட் பி ஆர்த்தோகனல் ஆஸ்குலேட்டிங் பிளேன். அப்ப ஆக்சுவலி வந்து டேஞ்சன்ட்டுக்கு ஆர்த்தோகனலா இருக்கக்கூடிய பிளேனுக்கு பேர் நார்மல் பிளேன். இதுவே நார்மல் பிளேனுக்கு நார்மலுக்கு ஆர்த்தோகனலா இருக்கக்கூடிய ஆஸ்குலேட்டிங் பிளேன், ஆஸ்குலேட்டிங் பிளேனுக்கு ஆர்த்தோகனலா இருக்கக்கூடிய நார்மல் இருக்கு பாத்தீங்களா, அந்த நார்மலுக்கு பேர் வந்து பை நார்மல் அப்படின்னு பேரு. இதை வந்து நம்ம வந்து பி வெக்டர்னு சொல்லலாம், அல்லது பி கே அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப டேஞ்சன்ட் நம்ம டி வெக்டர்னு சொல்றோம், நார்மலை வந்து நார்மலுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பிரின்சிபல் நார்மல், அதை வந்து என் வெக்டர் சொல்லுவோம். இன்னொன்று வந்து பை நார்மல் வந்து பி வெக்டர்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ வந்து மூணு விதமான டெஃபினேஷன் வந்து சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இதில் வீடியோவில் பாருங்க, இப்போ நார்மல் பிளேனையும் ஆஸ்குலேட்டிங் பிளேனையும் ஒரு ஒரு சேரத்தில் நம்ம அதை நம்ம விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நார்மல் பிளேன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்க, டேஞ்சன்ட்டுக்கு ஆர்த்தோகனலாக இருக்கும். நார்மல் பிளேன் அப்படிங்கிறது டேஞ்சன்ட்டுக்கு ஆர்த்தோகனலாக அந்த பாயிண்ட் வழியாக போக முடியும். ஆஸ்குலேட்டிங் பிளேன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, டேஞ்சன்ட் கண்டெயின் பண்ணிருக்கோம், அட் த சேம் டைம் நெய்பரிங் பாயிண்ட், தட் இஸ் அந்த நெய்பரிங் கர்வையும் கண்டெயின் பண்ணிருக்கோம். இப்ப ஆஸ்குலேட்டிங் பிளேனும் நார்மல் பிளேனும் ஒன்றும் கட்டி இச்சது அட் ரைட் ஆங்கிள் மாதிரி பார்த்துருக்கோம். இப்ப இதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த டி வெக்டர், டி வெக்டரையும் என் வெக்டரையும் பி வெக்டரையும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னா எதுல அப்படின்னா, பர்டிகுலர் பாயிண்ட் டி அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ல நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எதை இது பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரையாண்ட், ட்ரையாண்ட் அப்படின்னா மூவிங் ட்ரையாண்ட். இப்போ நம்ம எப்படி நம்ம எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இஜெட் ஆக்சஸ் சொல்றோம் பாத்தீங்களா, எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இஜெட் ஆக்சஸ், அந்த மாதிரி இந்த மூணு வெக்டரும் வந்து மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு இருக்கும். அதாவது டேஞ்சன்ட், டேஞ்சன்ட்டுக்கும் நாம் டேஞ்சன்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற நார்மல் பை நார்மலுக்கும் பர்பண்டிகுலராக இருக்கு. எப்படி இந்த எக்ஸ் ஒய் இஜெட் ஆக்சஸ் இருக்குதோ அதே மாதிரி வந்து இது வந்து ஒரு ட்ரையாண்டா செயல்படுது. அதாவது டேஞ்சன்ட்டும் நார்மலும் பை நார்மலும். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, டேஞ்சன்ட் அப்படிங்கிற இந்த வெக்டரை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஆர் ஆர் வெக்டர் டேஷ் கண்டுபிடிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஆர் வெக்டர் டேஷுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஆர் வெக்டர் டாட்டும் கூட எடுத்துக்குவோம். இது டேஞ்சன்ட் வெக்டர் தான், பட் என்னன்னா இது வந்து நாட் நெசசரி யூனிட் வெக்டர், அவ்வளோதான். அப்போ நம்ம வந்து டேஞ்சன்ட் வெக்டர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் வெக்டர் டாட் கண்டுபிடிச்சிருப்போம். அடுத்து நார்மல், நார்மல் அப்படிங்கிறது வந்து என்னன்னு தெரியும். நார்மல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல இருக்கக்கூடியது டேஞ்சன்ட்டுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, டேஞ்சன்ட்டுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும், அட் த சேம் டைம் ஆஸ்குலேட்டிங் பிளேன்லயே இருக்கும். இப்ப சோ இந்த நார்மலோட இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர் வெக்டர் டபுள் டேஸ், ஆர் வெக்டர் டபுள் டேஸ்னு சொல்லலாம். அல்லது இதுக்கு இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர் வெக்டர் டபுள் டாட் கூட கொடுக்கும். இதுதான் வந்து நார்மலோட டெஃபினேஷனு. இப்ப இந்த ரெண்டு வெக்டருக்கும், டேஞ்சன்ட் வெக்டருக்கும் நார்மல் வெக்டருக்கும் மியூச்சுவலா பர்பண்டிகுலரா இருக்கக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பை நார்மல். பை நார்மல் எப்படி கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஆர் வெக்டர் டேஸ் கிராஸ் ஆர் வெக்டர் டபுள் டேஸ், அதாவது என்ன கேட்டீங்கன்னா, இது வந்து வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட். இது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெக்டர் வெக்டர் ரெண்டு வெக்டர் கடையில வந்து டாட் ப்ராடக்ட் நமக்கு தெரியும். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட். அப்ப கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது நமக்கு தெரியும், அந்த கிராஸ் ப்ராடக்ட்ங்கிறது ஒரு வெக்டர், அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப உதாரணத்துக்கு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம கிடைச்ச இந்த ரிசல்ட் அண்ட் இந்த வெக்டர் சின்னு டினோட் பண்ணாங்கன்னா, இந்த சி வெக்டர் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏ வெக்டர் அண்ட் ஆல்சோ பர்பண்டிகுலர் டு பி வெக்டர் அப்படிங்கிறதான் அதோட கிராஸ் கிராஸ் ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா, இங்கே ஆர் வெக்டர் டேஸ் கிராஸ் ஆர் வெக்டர் டபுள் டேஸ் அப்படின்றது போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவும் இந்த நார்மலுக்கும் டேஞ்சன்ட்டுக்கும் பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய வெக்டர். அப்ப
so far. Given r vector கொடுத்திருப்பாங்க. நம்ம r vector dot கண்டுபிடிச்சோம்னா இது வந்து it gives the direction of the tangent. இதுவே r vector double dot கண்டுபிடிச்சோம்னா it gives the direction of the normal. இது வந்து நார்மலோட டைரக்ஷன் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் சொன்னது டேஞ்சென்டோட டைரக்ஷன் கொடுக்குது. இதுவே இந்த ரெண்டு வெக்டருக்கு இடையில கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும். அதாவது r vector r vector டாட்டுக்கும் r vector double dot இடையில கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம்னா this gives the direction of the binormal. This gives the direction of the binormal. அப்ப இப்ப பர்టిక్యులரா இந்த ஸ்பேஸ் கர்வ் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து தெரியும். இது வந்து சர்க்குலர் ஹெலிக்ஸ். இப்போ இதுல r r r vector டாட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி r vector டபுள் டாட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்க. இப்போ அந்த பர்టిక్యులரான அந்த பாயிண்ட் p ல நம்ம வந்து மூணு வெக்டர்ஸையும் கண்டுபிடிச்சிருக்கோம். டேஞ்சென்ட் வெக்டர், நார்மல் வெக்டர், ரெண்டு பைனார்மல் வெக்டர். இப்போ இந்த p-ங்கற பாயிண்ட், இந்த p-ங்கற பாயிண்ட் அப்படியே அந்த கர்வ்ல கர்வ் வழியா வந்து நம்ம மூவ் ஆக மூவ் ஆக மூவிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோம். Thank you for watching.